இப்போ என்ன சமைக்கலாம்? ஆ, தோசையும் உரச்சக்கல சட்னி செய்யலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணுவோம். அச்சோ, கேஸ் ஆன் பண்ணால் கேஸே ஆன் ஆகல. சரி, விட்டு நம்ம வெளில போய் அடுப்பில் செஞ்சுக்கலாம். விறகடுப்பில் ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளில போய் செய்வோம் சாப்பாடு. ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்கே. சரி, ரெஞ்சி போய் டிவி பார்ப்போம். பசங்க வேற வெளில ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருப்பாங்க. பசங்கள அப்பா நியூஸ் பார்க்கணும். நீங்கள் உள்ளே போய் பெட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் பாருங்கள். ஆ சரிப்பா. சரி, உள்ளே போங்க மொபைல் எடுத்துகிட்டு. ஆ சரி, நாங்கள் போகிறோம்ப்பா. சரி, டிவி ஆன் பண்ணி நியூஸ் போடுவோம். வணக்கம். சீக்கிரமாக போயிட்டு வெளில செய்வோம் சாப்பாடு. எங்க கேஸ் தீர்ந்து வச்சுங்க. சீக்கிரமாக கொஞ்சம் புக் பண்ணுங்க. ஆ சரிம்மா, நீ போமா, நான் புக் பண்ணிடுறேன். சரி, நான் வெளில போய் சமைச்சு எடுத்து வரேங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆஃபீஸ் போக ரெடியாக இருங்க. ஆ சரிம்மா, நான் ரெடியாக இருக்கேன். பாத்திரத்தை போய் ஓரமாக வச்சுட்டு சீக்கிரமாக செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். சமைக்க வேறு லேட் ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு, வாழை எடுத்துகிட்டு போவோம். வாழில் வர தண்ணி இல்லையே. சரி, தண்ணி மெண்டுக்கலாம் போயிட்டு. ஒரு வழியாக தண்ணி இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. வாழையை போட்டு தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்தாச்சு. சீக்கிரமாக ஜக்கை வச்சு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பழஞ்செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம். பூச்செடிக்கு ஒரு செடி ஊற்றாச்சு, இந்த பழஞ்செடிக்கு ஊற்றுவோம். ஒரு வேலையே எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. சீக்கிரமாக இப்போ நம்ம சமைப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உரச்சக்கலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அது தேவையான பொருட்கள் உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உரச்சக்கல்லை. ஃபஸ்ட்டு அம்மிக்கல் இருக்க கல்லை எடுத்துக்கிட்டு உரச்சக்கல் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சிக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு வாளியில் லைட்டாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். கல் உள்ள ஊற்றுனதுக்கப்புறம் அம்மி கல்லை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான உரச்சக்கல் சட்னி ரெடி. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த உரச்சக்கல் சட்னியை அரைச்சி முடிச்சாச்சு. இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம தோசை எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம். கஷ்டப்பட்டு விறகடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தோசைக்கல் எடுத்து வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லும் எடுத்து வச்சாச்சு. தோசை கல் சுட்ட உடனே நம்ம எண்ணெயை ஊற்றி தோசை மாவு வைக்கலாம். இப்போ தோசைக்கல் பார்த்திங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. இந்த வாழையில் இருக்க எண்ணெயை எடுத்து கொஞ்சம் நிறையாவே போடுவோம் அந்த தோசைக்கல்லில். அப்போ தான் கொஞ்சம் தோசை ஈஸியாக வரும். இல்லைன்னா தோசை வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் சுட்டுச்சு. அந்த பவுலில் இருக்க மாவை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுவோம். ஒளி வழியாக மாவு ஃபுல்லாக ஊற்றி இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சு. தோசை மாவை ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி தோசையை திருப்பி போட வேண்டியதுதான். இப்போ ஒரு வழியாக பார்த்தோன்னா நம்ம தோசை சுட்டு முடிச்சாச்சு. திருப்பி போகிறதுக்கு நம்ம ஈஸியாக தான் இருந்துச்சு. எதுவும் உடையில எண்ணெய் அதிகமாக ஊற்றுனால. இந்த தோசை வந்து ரொம்ப முறுவலாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. இது மாதிரி இருந்தால் பிடிக்கும். இந்த தோசையை க்ளோஸர் லுக்கில் பாருங்கள், ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதேமாதிரி நம்ம ஒரு 4 தோசை சுட்டு எடுத்துருவோம். நம்ம சில்ட்ரன்ஸுக்கு ஒன்று ஒன்று, நம்மளுக்கு ஒன்று, நாங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்று, டப்புனு எடுத்துகிட்டு போவோம். அவங்க ரொம்ப பசியாக இருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சட்னி தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சில்ட்ரன்ஸையும் ஹஸ்பண்டையும் கூத்து பரிமாறுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்டும் நம்ம பசங்களும் சாப்பிட்ருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் வேறு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வர சாப்பிட முடிச்சிட்டாங்க ஒரு தோசையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாங்க. பாய்.